எவ்வளவோ பேர்கிட்ட இருந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்ம கிட்ட வருது, அவங்க கிட்ட எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஒரு கவசம் வேணும் இல்லையா? ஆனால் உண்மையாகவே அந்த புத்தருடைய ஆசீர்வாதம் அருளால் வந்துட்டு நமக்கு நம்ம பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜியோட இம்பாக்டே இல்லாமல் இப்போ இருக்கிற காலத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொறாமல் இருக்கும், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கும், இல்லைன்னா நம்ம தொழில் செய்கிற இடம், இந்த மாதிரி நிறைய பேருடைய பார்வையில் வந்து நம்மளுடைய இந்த லாமபர ஒரு தீட்சை யார் ஒருத்தர் எடுக்கிறாங்களோ அவங்க லைஃப்பில் வந்துட்டு யோகா மீடியா பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நான் கோயம்புத்தூர் பீலமேட்டில் தாங்க இருக்கேன். பீலமேட்டில் வந்து யாரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பட் ஆனால் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு, இவங்களை பார்க்க முடியல. ஸோ ரொம்ப நாள் கொஞ்சம் கேப்பு. ஸோ அதனால் மறுபடியும் நம்ம இன்றைக்கி வந்து அவங்க பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சத்வா நிஸ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சு நடத்திட்டுருக்காங்க, அதாவது ஸ்பிரிச்சுவல் டீச்சர் மேம் வந்து. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாலினி மேம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க யாருன்னு, வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து. ஆமாங்க, இடையில நிறையா வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கான டைமாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா முதல்ல இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் கூட அதிகமான அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸ் எல்லாம் நிறையா கிடைக்கணுங்கிறதுக்காக சில ப்ராக்டிஸில் நானும் இருந்தேன். ஸோ அதனால தான் டைம் ஆயிடுச்சு. ஓகே மேம், நீங்கள் யாருன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் புதுசாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தெரியாதில்ல, கொஞ்சம் அறிமுகப்படுத்தி. எஸ், நான் ஷாலினி, ஸ்பிரிச்சுவல் டீச்சர். அதாவது ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் கிளாஸஸ் எல்லாமே நான் டீச் பண்ணுறேன். அதாவது ரெய்கி, புத்திஸ்ட் ஹீலிங்னு சொல்கிற லாமபெரா, ஷமனிசம், தென் வந்துட்டு ஏஞ்சல்ஸ் பார்த்தினது, ட்ராகன்ஸ், யூனிகார்ன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சவுண்ட் ஹீலிங், இந்த மாதிரி நிறைய விதமான ஹீலிங் கிளாஸஸ் எல்லாம் நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எப்படி மக்கள்கிட்ட வந்துட்டு ஈஸியாக புரிய வைக்க முடியும், எந்த மாதிரி சொல்லித்தர முடியும், சொல்லி கொடுத்தானா அவங்களுக்கு என்னென்ன அதனால் என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர் சூப்பர் மேம். மேம், இந்த புத்திஸ்ட் லாமபெரானா என்ன? இந்த புத்திஸ்ட் லாமபெரா அப்படிங்கிறது வந்துட்டு புத்தருடைய வழியில் வரக்கூடிய ஹீலிங் மெடாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் புத்த துறவிகள் அவங்க தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இது வந்து நிறைய மந்திரங்களை உள்ளடக்கினது இந்த புத்திஸ்ட் ஹீலிங் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இந்த ஹீலிங் மெத்தடில் வந்துட்டு அந்த ஹீலிங் கொடுக்கும்போது மனிதன் வந்து தன்னுடைய அமைதியான நிலைக்கு போகிறதுனால தன் உடம்புல வந்துட்டு ஹீலிங் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகுது, அதே சமயத்தில் காடுடைய பிளஸ்ஸிங்ஸும் வந்துட்டு கிடைக்கிறதுனால லைஃப் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அவங்களுக்கு. சூப்பர் மேம், இந்த லாமபெரால வந்து எத்தனை வகைகள் இருக்கு? இந்த லாமபெரால வந்துட்டு ஒரே ஒரு வகை தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, லாமா அப்படின்னாலே குரு குறிக்கிறது. ஸோ இது வந்து நம்ம புத்திஸ்ட் குருமார்கள், அப்புறம் வந்துட்டு புத்திஸ்டில் இருக்கக்கூடிய அந்த சிஷியர்கள், புத்தருடைய சீடர் அந்த ரேஞ்சில் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லோரும் வந்துட்டு நிறையா ஹீலிங் மொடாலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேலே அந்த ப்ராக்டிஸ் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த லாமபெரா அப்படிங்கிறது. பட் ரொம்ப பவர்ஃபுல்லான லாமபெரா. பட் இதில் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஹீலர் லெவல், தென் வந்து மாஸ்டர் ஹீலர், தென் வந்துட்டு மாஸ்டர் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் 3 லெவல்ஸ் இருக்குது. இந்த 3 லெவலில் வந்து மக்கள் எல்லாருமே படிக்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 லெவல்ஸ் வந்து மாஸ்டர் ஹீலர் லெவல் வரைக்கும் படிச்சுக்கிறாங்க. ஆமாம். ஓகே மேம், இந்த சாதாரண மக்களுக்கு கூட வந்து இந்த லாமபெரா யூஸ்ஃபுல்லாக? கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு சின்ன லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் சொல்கிறோம். என்னுடைய லைஃப்லேயே வந்து ஏகப்பட்ட பிளாக் மேஜிக் ப்ராப்ளம் எல்லாம் இருந்திருக்கு பிகினிங்கில். பட் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு தருணம்னு தான் சொல்லணும். ஸோ நமக்கு நல்ல ஒரு பிளஸ்ஸிங் இல்லாத காலம் சொல்லப்போனால். ஸோ அப்போல்லாம் வந்து எப்படி இதையெல்லாம் சரி பண்ணிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டிருக்கேன். நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். அப்போ வந்து நான் கரெக்டான ஒரு சொல்யூஷன் வேணும்னு தேடி போனது தான் இந்த லாமபெரால. ஆனால் இந்த லாமபெராக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் மேஜிக்குங்கிற ப்ராப்ளமே இல்லாமையே போச்சு. ஆனால் உண்மையாகவே அந்த புத்தருடைய ஆசீர்வாதம் அருளால் வந்துட்டு நமக்கு நம்ம பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு
அந்த நெகட்டிவ் எனர்ஜியோட இம்பாக்டே இல்லாமல் நம்ம நல்லா வாழ முடியும். இப்போ இருக்கிற காலத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொறாமல் இருக்கும், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கும், இல்லைன்னா நம்ம தொழில் செய்கிற இடம், இந்த மாதிரி நிறைய பேருடைய பார்வையில் வந்து நம்மளுடைய எனர்ஜி வந்து ரொம்ப லாஸ் ஆகுது. உங்களுக்கே தெரியும் நமக்குன்னு ஒரு ஆரா இருக்குது. ஸோ இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் வந்து நம்ம ஆறால் தான் வேலை செய்யும் அதிகமாக. அப்போ என்னன்னா நம்மளோட மைண்ட் செட்டை வந்து டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணும், ஹெல்த் கான்ஷியஸும் போயிடும், ஹெல்த்தும் ப்ராப்ளம் ஆகும், அன்எக்ஸ்பெக்டடாக ப்ராப்ளம்ஸ் வரும் நமக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு அந்த புத்தர் வழியில் வரக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, இது நார்மல் பீப்புள்ஸும் இதை பயன்படுத்திக்கிட்டு படுத்துகிற முறையில் இந்த ராமபிரவை உருவப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லா மக்களுமே வந்துட்டு இதை கற்றுக்கலாம். பட் என்னென்னா இதை வந்து இதை முறையாக கற்றுக்கணும், அதுதான் முக்கியம். இதை கற்றுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அதோடைய பலன் வந்து அதிகம். நம்ம வாழ்க்கையில் இந்த லாமாஃபெராவில் என்ன யூஸ் இருக்குது? இந்த லாமாஃபெராவை நம்ம கற்றுக்கும் போது முதல் பாயிண்ட் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். அதாவது நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதுக்குன்னு அதில் ஒரு ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ் பண்ணும்போது ரிலீஃப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த லாமாஃபெரா ஒரு தீட்சை யார் ஒருத்தர் எடுக்கிறாங்களோ அவங்க லைஃப்பில் வந்துட்டு புத்தருடைய நேரடி ஆசீர்வாதம் கிடைக்குது. அது மூலமாக அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மனசில் ஒரு அமைதி கிடைக்கும். அது வந்து நம்மளுடைய எனர்ஜி பாடியை வந்துட்டு நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளதாக சேஞ்ச் ஆக்கிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் பண்ணுற எல்லா காரியமுமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு அதிகமாக இருக்கும். சொல்லப்போனால் இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் லாபகரமாக வந்தால் அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். பட் நஷ்டத்தில் போகும்போது உங்களுக்கு அதுக்கான கஷ்டம் தானே இல்லையா? ஸோ அந்த மாதிரி நஷ்டத்துக்கு கொண்டு போகாமல் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இந்த லாமாஃபெராங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனசை வந்துட்டு ஒருநிலைப்படுத்தும். அது காலப்போக்கில் தெரியும், நமக்கே தெரியும். ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து பார்த்தோன்னா நம்ம இப்போல்லாம் ரொம்ப கோபப்படுறது இல்லையே, நம்ம கொஞ்சம் சாந்தமாயிட்டோமே, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு அமைதி இருக்கே இந்த வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறது வரும். நம்ம மனசுக்குள்ளேயே அந்த அமைதி வந்து வரும் இந்த லாமாஃபெரா கற்றுக்கும் போது. அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் எனர்ஜி கிட்டே இருந்து இது லாமாஃபெரா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். எவ்வளவோ பேர்கிட்ட இருந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்மக்கிட்ட வருது, அவங்க கிட்டே எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஒரு கவசம் வேணும் இல்லையா? அப்படிப்பட்ட கவசம் தான் வந்துட்டு இந்த லாமாஃபெரான்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு சில முறைகளும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான பலனும் வந்துட்டு அதில் வரும். ஓகே மேம், இந்த நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்களை வந்து இந்த லாமாஃபெராவில் குணப்படுத்த முடியும்? குணப்படுத்த முடியும். அதாவது ஒரு சைடு வந்துட்டு லாமாஃபெராங்கிற ஹீலிங்கும், இன்னொரு சைடு நம்ம உடலுக்கு தேவையான அந்த மருந்துகளும் சாப்பாடும். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு சேர கிடைக்கும் போது நோய்கள் வந்துட்டு கண்டிப்பாக குணமாகும். ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் ஹீலிங் தானே எடுத்துக்கிறோம், ஸோ ஹீலிங் மட்டுமே போதும்னு ஒரு சிலர் அதுலேயே போவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் வந்துட்டு டாக்டர்ஸ் பார்க்குறோம், மெடிசன்ஸ் எடுக்கிறோம், அது மட்டுமே தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அப்படி போவாங்க. பட் வந்து ரெண்டுமே தப்பு. நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கவுங்க லைஃப்பில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், சிலது வந்து கர்மா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கர்மா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதையே கட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம லாமாஃபெராவில் கொஞ்சம் சில முறைகளெல்லாம் இருக்குது. அதில் அதையை ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சுக்க முடியும். பட்டு கேஷுவலாக வர ப்ராப்ளத்துக்கெல்லாம் தீர்வு இருக்குது இந்த லாமாஃபெராவில். ஓகே மேம், இந்த லாமாஃபெரா நம்ம கற்றுக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் வந்து பொருளாதார வளர்ச்சி அடையுமா? கண்டிப்பாக இருக்கும், பொருளாதார வளர்ச்சி வரும். என்ன பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாமாஃபெரா ஹீலிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து நம்ம இருக்கிற இடத்த கிளென்சிங் பண்ணுற ப்ராசஸ் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா அந்த ப்ராசஸ் படி நம்ம இடத்த கிளென்ஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்போது நல்ல எனர்ஜிஸை வந்து நம்மளுடைய இடம் வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் வந்து இதில் டிவைனாக மெடிடேஷன் உட்காந்து பண்ணும் மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய எனர்ஜியும் சேஞ்ச் ஆகுறது. அந்த பாசிட்டிவ் ஆராவாக சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு கிளைண்ட் இது கடை நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கடை நடத்துகிறாங்க, அவங்க அந்த இடத்துடைய வந்து கடைக்கு வரவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவோ பேர் வருவாங்க போவாங்க. ஸோ எல்லாருடைய எனர்ஜியும் அந்த இடத்துல இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆராங்கிறது ஒரு ஏர் இமேஜ் தான், ஏர் காற்று உருவம். அப்போது அந்த காற்று உருவம் நம்மக்கிட்ட வரும்போது
ஒன்று ஒன்று மிங்கிள் ஆகிட்டே தான் இருக்கும். அதை வந்து தடுக்கவே முடியாது. அப்போ என்னென்னா அதை கிளென்ஸ் பண்ணி அடிக்கடி கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த இடம் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அது மூலமாக வந்துட்டு நமக்கு தொழில் வாய்ப்புகள் பெருகும், வாய்ப்புகள் உருவாகும். சொல்லப்போனால் அதாவது நமக்கு செல்வம் பணமாக வருது அப்படின்னு சொல்கிறத விட அதை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு உருவாகும். ஓகே மேம், சூப்பர் மேம். இந்த லாமா ஃப்ரா கற்றுக்கிறதுனால எனக்காகட்டும் எங்கள் ஃபேமிலிக்காகட்டும் அது ஒரு சேஃப்டியாக இருக்குமா, செக்யூரிட்டி மேம்? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் லாமா ஃப்ரால சில மந்திரங்கள், சில சிம்பிள்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா அந்த சிம்பிள்ஸை வந்துட்டு நீங்கள் வீடுகளில் எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா எப்படிப்பட்ட நெகட்டிவ் ஃபோர்ஸும் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வரவே வராது. ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம சொல்லித்தருவோம். நான் சொல்லி கொடுக்குற முறையை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஆரா வந்து ரொம்ப என்லார்ஜ் ஆகும், பெருசாகும். அப்போ என்னென்னா வெளியிலேருந்து என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் வெளியிலேருந்து உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி எவ்வளவோ கடினமானதாக வந்தால் கூட உங்களுடைய ஆறாவை தாண்டி உங்களுக்குள்ளே வராது, அது அப்படியே வந்துட்டு விலகி போகும். ஸோ அதுக்கான இதுதான் வந்துட்டு லாமா ஃப்ரால நிறைய முறைகள் இருக்குது. இப்போ நம்ம லாமா ஃப்ரா கற்றுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய அனுபவம் எப்படி தெரியுங்கன்னா ஸ்டார்டிங்கில் லாமா ஃப்ரா படிக்கும்போது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்துட்டு என்னை யாருமே அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி நான் எப்போவுமே ரொம்ப லோன்லியாக அப்படி தான் இருப்பேன். ஆனால் லாமா ஃப்ரா பண்ணதுக்கப்புறம் என் கூட இருக்கவங்க எல்லாருமே என்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் வந்து நல்லா கேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேர் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதே சமயம் நம்மக்கிட்ட வந்துட்டு எப்படி சொல்கிறது, நமக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறதும் நமக்கு பின்னாடி போய் வேறு மாதிரி பேசுகிறதும் அப்படின்னு சிலர் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து நம்ம பக்கத்துலேயே வராமையே போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும் லாமா ஃப்ரா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்து நம்ம வாழ்க்கைக்கு வச்சிருக்கிற முடிவு என்ன. கடவுள் வந்து எல்லாரோட வாழ்க்கைக்குமே ஒரு அர்த்தம் வச்சுருப்பார் ஒவ்வொரு பிறவிக்கும். அந்த பிறவி வந்து எதுக்கு இந்த வேர்ல்டுக்கு வந்திருக்கு, அந்த பர்த்துக்கான ரீசன் என்ன, அதை எப்படி நீங்கள் வந்துட்டு ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் லாமா ஃப்ரா படிச்சுட்டு அது முறைப்படி நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதுக்கான வழிகள் எல்லாமே வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும். அதை புத்தரே பார்த்துப்பார், அவரே செய்வார் அதே. ஏன்னா இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட நாங்கள் லாமா ஃப்ராலாம் முடித்ததுக்கு பண்ணி எல்லா வந்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் உள்ள வாழ்க்கையில் வந்துட்டு படிப்படியாக வந்து முன்னேற்றங்கள் தான் வருதே தவிர எந்த வகையிலையும் வந்து நஷ்டங்கிற விஷயம் வந்துட்டு இது வரைக்கும் வந்ததில்லை. நம்ம கிளைண்ட்ஸுக்கும் அதே மாதிரி தான். ஆனால் ஃபாரின்ல இருக்கிற கிளைண்ட்ஸு கூட நிறைய பேர் வந்துட்டு இந்த டார்க் எனர்ஜிஸ்னால அவங்களால வந்துட்டு ஒரு நல்ல ஒரு முறையில் வாழ முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. நான் கஷ்டம்னு இப்போ சொல்கிறது வந்து ஃபினான்ஷியலாக இல்லை, எனர்ஜி பேஸ்டு ப்ராப்ளம்ஸு. அதாவது சோல் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த சோல் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் இப்போல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க இந்த லாமா ஃப்ராக்கு அப்புறம். சூப்பர் மேம். இந்த லாமா ஃப்ரா பற்றி பேசும்போது சொல்லித்தருவோம் சொல்லித்தருவோம்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க, அது எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வகுப்பு மாதிரி எதாவது எடுக்கிறீங்களா கிளாஸ்? ஆமாம், இந்த லாமா ஃப்ராங்கிறது ஒரு ஒர்க் ஷாப். இது இந்த ஒர்க் ஷாப்பில் வரும்போது என்னென்னா அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு லெவலும் அந்த ரெண்டாவது லெவல் மாஸ்டர் ஹீலர் லெவல் அப்படிங்கிற வரைக்கும் நாங்கள் டீச் பண்ணுவோம். அதில் வந்துட்டு என்ன பண்ணணும், என்ன சிம்பிள்ஸு எதுக்கு யூஸ் பண்ணணும், என்ன பர்பஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். தென் வந்துட்டு புத்தருடைய தீட்சை அதில் இருக்கும், இனிஷியேஷன் இருக்கும். ஏன்னா அந்த சிம்பிள்ஸ் ஒவ்வொன்றும் வந்து இந்த பிரபஞ்சத்தோட வந்து தொடர்புடையது. நம்ம சிம்பிள்ஸ் போட கற்றுக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து அது வேலை செய்யும். ஸோ இதை இந்த மாதிரி ஹீலிங் கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு யூனிவர்ஸோட கனெக்ட் ஆனது தான். இப்போ இந்த கிளாஸஸ் எப்படி, ஆன்லைன்லங்களா நேரடி வகுப்பா? ஆன்லைன்லும் இருக்குது, நேரடியாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு ஒருத்தர் நம்ம வீட்டில் இருந்தே நீங்கள் தூரத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் ஹீலிங் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த கிளாஸை கற்றுக்கிறதும் வந்துட்டு வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் சரி அங்கேருந்து கற்றுக்க முடியும். ஸோ இனி தீட்சையும் வந்துட்டு டிஸ்டன்ஸ்லேயே வந்து நம்ம பண்ண முடியும். பட் நேராக வந்தாலும் டிஸ்டன்ஸில் இருந்தாலும்
இதில் எந்த வித மாற்றமும் இல்லை, எல்லாமே ரிசல்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். சூப்பர் மேம், இந்த லாமா ஃபிராகத்துக்குனால இவ்வளோ யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க அவங்களும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த லாமா ஃபிராக கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, உடல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த லாமா ஃபிராவில் அது எல்லாமே சரியாகுன்ற மாதிரி மேம் சொல்லியிருக்காங்க. நீங்களும் கற்றுக்குங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணால் மேமோட நம்பர் கீழே டிஸ்பிளேயில் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாஸ் எப்போது என்னங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் மேம்கிட்ட கேட்டுக்கலாம். ரொம்ப நன்றி மேம். நன்றி சார். ஓகே மேம், இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா.